ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டெக். இந்த வீடியோ வந்து நம்ம பிட்காயின் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? அடுத்து வந்து நான் ஆல்காயின்ஸ் வீடியோ போட்டு ஒரு நாள் ஆச்சு. ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு நாள் ஆச்சு. லாஸ்ட் வந்து டாப் ஃபோர் ஆல்காயின் டம்பில் பை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், மேபி அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஆல்காயின்ஸ் வீடியோ போகலான்ருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஆல்காயின்ஸ் நல்ல கீழே போயிட்டு இருக்கு. பிட்காயின் டாமினஸ் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகும் சான்ஸ் அதிகமாக தான் எனக்கு தோணுது. அப்போலாம் போச்சுன்னா ஆல்காயின்ஸ் நல்ல கீழே போயிடும். ஸோ இது ஒரு நல்ல டைம் ஆல்காயின்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போடுறது. ஸோ அடுத்தடுத்து வந்து ஃபேண்டம், ஐசிபி, குரோமியா, புரோட்டான், இந்த மாதிரி ஏகப்பட ஆல்காயின்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆல்காயின் ஒவ்வொன்றா நான் வீடியோஸ் நான் போடுறேன், செக் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பார்க்குன்னா தமிழ் கிரிப்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 40% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்க பட்டன் குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பிட்காயின் வீடியோ போயிடலாம். பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56,300 இருக்குது. எத்தனை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,480 இருக்குது. சத்தமாக இருக்கும், கோச்சிக்காதீங்க, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் மழை பெய்யுது. பினான்ஸ் பார்த்தீங்கன்னா $425 இருக்குது. அடா பார்த்தீங்கன்னா $2.11 இருக்குது. அடாலாம் நல்ல ட்ராப்பு. எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து $1.09 இருக்குது. சொலானா பார்த்தீங்கன்னா $141 இருக்குது. லாஸ்ட் 7 டேஸில் வந்து 14% கீழே போயிருக்கு சொலானா. ஆனால் நீங்கள் டாட்டை பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ் வந்து 7% நல்லா பீக் கொடுத்துருக்கு. ஸோ $30 இருக்குது. மேபி டாட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டாட்டோட பேராசைன்ஸ் வந்து இந்த மாதத்துக்குள்ளே வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஒரு $150 அசால்ட்டாக இப்போ எப்படி சொல்லலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா $150. ஸோ அதே மாதிரி டாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முடிஞ்சாலும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்க பாருங்கள். ஏன்னா வந்து டாட்டை நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் நான் 2-3 வீடியோஸ் நான் சொல்லிட்டேன் டாட்டை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 24 hours எது பீக் கொடுத்துருக்கேன்னு கேட்டால் வேவ்ஸ் நல்லா பீக் கொடுத்துருக்கு, ஆர்வி பீக் கொடுத்துருக்கு, ஸ்டேக்ஸ் நல்லா பீக் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 24 hours எது டம்ப் ஆகிருந்தால் சிபா எண்ணி வந்து 11% கீழே போயிருக்கு. IOTA கீழே போயிருக்கு. DYDX 10% கீழே போயிருக்கு. ஹார்மோனி கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, பிட்காயின் டாமினன்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 46.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து 2 trillion இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பிட்காயினோட ப்ரைஸ் அனலிஸ்ட்டில் போயிடலாம். இப்போதைக்கு வந்து பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்த்தோம் 56,400 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து நல்ல பீக் கொடுத்துங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 57,900 வரைக்கும் போயிட்டு இப்போ நல்லா கீழே வந்துட்டுருக்கு. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வந்து இது பிட்காயின் இப்போ புல்மார்க்கில் இருக்கா இல்லைனா உங்களுக்கு கீழே போவேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயை பொறுத்து இப்போதைக்கு புல்மார்க்கில் தான் இருக்குங்க. ஸோ இது எதை உடச்சா மேலே ஆல் டைம் ரீச் ஆகினால் மஸ்ட்டு பிரேக் அவுட் போட்டுருங்க பாருங்கள். $58,296 மஸ்ட்டு பிரேக் அவுட். ஸோ இதை உடச்சால் நான் ஃபுல்லாக கூட வைக்கிறேன். ஸோ இந்த இதை உடச்சதுனால் பிட்காயின் வந்து மேலே போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போச்சுன்னா மேஜர் ரெசன் பாயிண்ட்னு சொல்லி போடுறாங்க. $59,799 இது மேஜர் ரெசன் பாயிண்ட். இதையும் உடச்சிச்சினால் இதை ரெண்டுத்தையும் உடச்சா இந்த ரெண்டுமே வந்து ஒரு மலை மாதிரி இந்த ரெண்டுத்தையும் உடச்சா தான் பிட்காயின் வந்து $62,082 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி இந்த மாதத்துக்குள்ளே உடைக்க 60,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன்குள்ளே தான் வந்து பிட்காயின் போயிட்டுருக்கு. இந்த உடஞ்சிருக்க பாருங்கள். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இது வரைக்கும் போயிருக்கா, திருப்பி கீழே வந்திருக்கா, திருப்பி இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் போயிட்டு திருப்பி இப்போ கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ கீழே வந்துனால் ஃபஸ்ட்டு சப்போ பாயிண்ட்டாக ஒரு மைனர் சப்போ பாயிண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து $55,819 இது மைனர் சப்போ பாயிண்ட்டாக இருக்கும். அதையும் உடச்சினால் வந்து அடுத்த மைனர் சப்போ பாயிண்ட் வந்து $53,039 இது அடுத்த சப்போ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் உடச்சி கீழே 53,000 உடச்சி கீழே வந்துச்சினால் 50,500 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசன் பாயிண்ட்டுங்க. ஸோ இது நான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள், தம் திஸ் லெவல் பியர் இன்டேக். இந்த $50,500 கீழே போச்சுனால் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டு, இதை கீழே போச்சுனா கண்டிப்பாக பியர் இன்டேக் பண்ணிடும். இதுக்கும் கீழே போச்சுனால் அடுத்த ஒரு மேஜர் ஒரு லாஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து 45,000 இருக்குங்க. ஏன்னா 45,000ங்கிறது 46,000ங்கிறது வந்து 21 வீக்லி இஎம்ஐயில் முக்கியமான ஒரு காயின். ஸோ முக்கியமான ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை உடச்சி அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடச்சினால் பியர் கண்டிப்பாக வந்து பியர் இன்டேக் போயிடும். மேபி பிட்காயின் வந்து 38,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டாப்புக்குள்ளே போயிடும். ஸோ இதான் நீங்கள் வீக்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ வீக்லி இது வந்து இதான் வீக்லி சார்ட்டு, இந்த வீக்லி சார்ட்டை பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு தான் வீக்லி 21 வீக்லி இந்த வெள்ளை கலர் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 46,400. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து ஃபைனல் சப்போர்ட் பாயிண்ட். இதை உடச்சினால் திருப்பி வந்து 40,000 வரைக்கும் 39,000 வரைக்கும் ஈஸியாக போயிடலாம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுங்க. டாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அக்குமெண்டிங் ஜோனில் இருக்குது டாட்டு. கிட்டத்தட்ட வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டாட்டு வந்து நீ எப்போ பை பண்ணால் நீங்கள் இது வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி தான் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான். இது வீக்லி கேனில் இருக்குது, நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கே இது வந்து 20 நல்லா அக்குமெண்டிங் ஆகிட்டு இருக்கா, $3-$5 வரைக்கும் போய்ட்டுரா, நல்லா பம்பு கொடுத்துருக்கு பாருங்கள், நல்ல பம்பு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அக்குமெண்டிங் மார்க் எடுத்துருக்கு, இங்கே பாருங்கள், முடிச்சு கூட காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அக்குமெண்டிங் மார்க் எடுத்துருக்கு, அடுத்து இங்கே ஒரு அக்குமெண்டிங் மார்க் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இப்போ ஒரு அக்குமெண்டிங் மார்க் எடுத்துகிட்டு இப்போ நல்லா பீக் அடிச்சுனா மேபி வந்து பெரிய லெவலில்
டாட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டாட்டை கண்டிப்பாக பை பண்ணுங்கள். டாட் மேபி கீழே வந்துச்சுனால வந்து $20 வரைக்கும் வாங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சால் மேபி $25 வரைக்கும் வரலாம். பிட்காயின் இப்போ வெளியில் வச்சுனா $22 வரைக்கும் வாங்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டாட். ஸோ அதனால் வந்து பிட்காயின் ட்ராப் ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து இப்போ ஸ்லோ பீடிங் தான் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்காயின் ஸ்லோ பீடிங் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் ஸ்லோ பீடிங் ஆகணும்னா, ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆல்ட்காயின் டாமினன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுத்துட்ருக்கு, நல்ல ஒரு பீக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பீக் கொடுத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் கீழே இறங்கிட்டு கிட்டே வந்து 39.5 இருந்த டாமினன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 40-45 வரைக்கும் போயிருக்கு. இதனால தான் வந்து ஆல்ட்காயின்ஸ்லாம் ஸ்லோ பீட் வச்சிருக்கு. இந்த லெவலில் இந்த 45.26 இந்த இது வந்து 21 வீக்லி இஎம்ஐ இந்த இதை உடச்சிச்சுனாலும் அடுத்து வந்து 47.72 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதையும் உடச்சினா வந்து 49.23 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவலையும் உடச்சினாலும் அடுத்த மார்க்கப்பாக வந்து 58 வரைக்கும், ஸோ அதெல்லாம் சான்ஸ் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 49.25 வரைக்கும் போக, அதே பட்சம் 50% வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் போகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 50% வரைக்கும் போகணுச்சுனால் ஆல்ட்காயின்ஸ் தான் பெரிய கீழே போயிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும்னா, இங்கே ஒரு இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வச்சினால் திருப்பி வந்து 39 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த 39 வரைக்கும் போச்சுனால் ஆல்ட்காயின்ஸ் தனித்தனியாக ஏற ஆரம்பிக்கும், மொத்தமாக ஏறாது. ஒவ்வொரு ஆல்ட்காயினும் தனித்தனியாக பீக் கிடைக்கும். இப்போ டாட் மட்டும் ஒரு நாள் தனியாக போவான், அப்போ ஒன் காயின் மட்டும் தனியாக ஏறுவான், வீசெயின் மட்டும் தனியாக போவான். இந்த மாதிரி தனித்தனியாக ஆல்ட்காயின்ஸ்லாம் மூவ் ஆகும். ஏன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து ஆல்ட்காயின்ஸ் மூவ் ஆகுமா, பிட்காயின் வந்து என்றைக்கு ஆல்டைம் ரீச் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெட் ஆஃப் ஸ்டேஜில் போய் நிற்குதோ அதுக்கு அது ஸ்டேபிள் ஆகணும் ஃபஸ்ட்டு. அது ஆனால் தான் அடுத்தடுத்து பிட்காயின் நல்ல ஆல்ட்காயின்ஸ்லாம் கீழே மேலே போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் ராஜா, அது வந்து இங்கே இருக்க எல்லா ஆல்ட்காயின் இப்போ வந்து பிட்காயின்லாம் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கலாம். இங்கே இருக்க எல்லா ஆல்ட்காயினையும் எடுத்து தான் இப்போ பிட்காயின் வந்து பீக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிட்காயின் வந்து ஒரு பீக்குக்கு போயிட்டு போய் நிற்கும் பார்த்தீங்களா, நின்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிள் ஆனதுக்கப்புறம் ஆல்ட்காயின்ஸ்லாம் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் பின்னாடி. ஸோ அதனால் வந்து யாரும் இப்போதைக்கு பேனிக் ஆகுனா இது நல்ல ஒரு அக்குமெண்டிங் மார்க்கெட். ஆல்ட்காயின்ஸ் வந்து அக்குமெண்ட் இப்போ பண்ணுறது ஒரு நல்ல மார்க்கெட்டு. இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட்ல கிடையாது. இப்போதைக்கு வந்து ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சப்போர்ட்டிங் ஜோன் எடுத்து நல்ல மேலே போயிட்டு இருக்கு. நான் இப்போ இதை குறிச்சு தான் குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட், இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ், நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுங்கன்னு நினைக்கிறேன். யாரும் பயப்படாதீங்க, இப்போ வரைக்கும் இப்போதைக்கு புல்மாங்கெலாம் இருக்குது மார்க்கெட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் குரூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஆல்காயின்ஸ் என்னென்ன ஆல்காயின்ஸ் வீடியோ போனால் நான் வந்து முன்னாடி ஓட்டிங் போல் கொடுத்துட்டேன், ஐசிபி சொல்லியிருக்கீங்க, ஐசிபி குரோமியா, குரோமியா வந்து நம்ம ஒருத்தர் கேட்டது, ப்ரோட்டான் இன்னொருத்தர் கேட்டார் சப்ஸ்கிரைபரு. ஸோ அதுக்கான வீடியோஸும் வந்துட்டுருக்கு, அப்புறம் ஏகப்பட்ட காயின்ஸான வீடியோஸ் வந்துட்டுருக்கு, எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பை, அடுத்த அளவுக்கு.